தமிழ் சினிமால முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருப்பவர் தான் அஜித் சார். ஹெச் வினோத் இயக்கத்துல அஜித் அவர்கள் வலிமை படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையமைத்துள்ள இந்த படத்தை போனி கபூர் தயாரிச்சிருக்காரு. வலிமை படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்னு இந்த படத்தோட தயாரிப்பாளரான போனி கபூர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. சமீபத்துல வலிமை படத்திலிருந்து வெளியான கிளிம்ஸ் மற்றும் பாடல் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த நிலையில வலிமை படத்தோட மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. அந்த ப்ரோமோ வீடியோல அனைத்தும் நன்றா சென்று கொண்டிருக்கும் போது கொரோனா அனைவரோட வாழ்க்கையும் கடினமாக்கியிருக்கு. மீண்டும் இப்போது நாங்கள் படப்பிடிப்பை தொடங்குவோம்னு அனைவரும் இயங்கினோம். கடினமான காலகட்டங்கள்ல ரசிகர்கள் ஆகிய நீங்கள் உங்கள் அன்பை எங்களுக்கு தர தவறவில்லை. உங்களுடைய அன்பு மேலும் எங்களை வலிமையாக்கியது. அதனால ஊரடங்கிற்கு பிறகு நாங்கள் மீண்டும் மீண்டு வந்தோம் அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வசனம் தோன்றும் போது வலிமை அப்படின்னு ரசிகர்கள் பலரோட குரல்கள், அதுக்கப்புறம் அஜித் அவர்களோட பைக் ஸ்டாண்ட் காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இந்த ப்ரோமோ வீடியோல அஜித் அவர்கள் பைக் ஸ்டாண்ட் செய்து கீழே விழும் காட்சியும் இடம்பெற்றிருக்கு. அஜித் அவர்கள் அந்த ஸ்டண்ட் காட்சியில கீழே விழுந்தாலும் எழுந்து மீண்டும் அந்த ஸ்டண்ட்டை சம மாசா முடிச்சிருக்காரு. அப்ப மகாத்மா காந்தி அவர்களோட வேர்ட்ஸ் டிஸ்பிளே ஆகுது. ஒரு போர்க்களத்துல நிலைத்தடு மாறி கீழே விழுந்தாலும் போர்க்களத்தை விட்டு ஓடாமல் மீண்டும் எழுது போர் செய்தோம் என்பதே போதுமானது அப்படிங்கிற வரி இடம்பெற்றிருக்கு. கடந்த 2 வருஷங்களா காத்திருந்த அஜித் குமார் அவர்களோட ரசிகர்களுக்கு நிச்சயம் இந்த மேக்கிங் வீடியோ பெரிய விருந்தா இருக்கும். தற்போது அஜித் அவர்களை தியேட்டர்ல பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. தற்போது இந்த மேக்கிங் வீடியோ யூடியூப்ல 40 லட்சம் வியூஸ்களை கடந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்ல இருக்கு. இந்த மேக்கிங் வீடியோவை பத்தி இந்த படத்தோட ஸ்டன்ட் கோரியோகிராஃபரான திலீப் சுப்ராயன் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட் 5 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது. நான், என் டீம், நிரோஷா சார் மட்டும்தான் இருந்தோம். இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் ஸ்பாட்ல இருந்தாரு. அஜித் சார் பைக்ல சேஸ் பண்ணி வரதை எடுக்கலான்னு பிளான் பண்ணோம். நானும் நிரோஷா சாரும் எதிரில இருக்க ரோட்ல கேமரா வச்சுட்டு அஜித் சார் வரதை ப்ரொஃபைலா எடுத்துக்கிட்டே வந்தோம். அன்னைக்கு போர்ஷன்ல அதுதான் கடைசி ஷாட். எனக்கு முன்னாடி ஷாட்டே ஓகே, ஆனா அஜித் சார் தான் இன்னொரு முறை பண்றேன் அப்படின்னு ஒன் மோர் கேட்டாரு. அவர் 110 கிலோமீட்டர் வேகத்தை தொட்டிருப்பாரு. ரோட்ல இருந்த சின்னக்கல் அவர் தவறு கீழே விழ வச்சிருச்சு. அவர் விழுந்த உடனே எங்க எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. உடனே அவரை தூக்க போனோம், ஆனா அதுக்குள்ள அவரே எழுந்துட்டாரு. அவருக்கு என்னாச்சுன்னு பயந்து கேட்டா அவர் பைக்கு என்னாச்சு பாருங்க, நாளைக்கு சேஸ் சீன் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை விடுங்க பாத்துக்கலாம், உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டோம். ஆனா நாளைக்கு ஷூட்டிங் இருக்கே, பைக்கு என்னாச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அஜித் சாருக்கு நல்ல அடி, ஆனா அவர் அதெல்லாம் பொருட்படுத்தாம அடுத்த நாளே ஷூட்டுக்கு எனர்ஜியா வந்தாரு. இப்ப நீங்க பார்த்த ஆக்சன் சீக்வன்ஸ் சின்ன சாம்பிள் தான், படத்துல இன்னமும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. தற்போது இவர் சொல்லிருக்கிறது இன்னமும் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இகர வச்சிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.